நெருங்குகிறது மிக்ஜாம் புயல். சென்னையிலிருந்து 290 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது மிக்ஜாம் புயல். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையிலிருந்து 290 கிலோமீட்டர் தொலைவில் மிக்ஜாம் புயல் உள்ளது. சென்னையிலிருந்து தென்கிழக்கே 290 கிலோமீட்டர் தொலைவில் கரையை நெருங்கும் மிக்ஜாம் புயல் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையிலிருந்து 290 கிலோமீட்டர் தொலைவில் மிக்ஜாம் புயல் உள்ளது. கரையை நெருங்கும் மிக்ஜாம் புயல் நாளை வட தமிழகத்தை நெருங்குகிறது. மிக்ஜாம் புயல் நாளை மறுநாள் மிக்ஜாம் புயலானது கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். இன்று உருவான அந்த மிக்ஜாம் புயலானது புதுவையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே 290 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல சென்னையிலிருந்து தென்கிழக்கே 290 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டு இருக்கிறது. இன்று இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சீராக வலுவடைந்த ஒரு நிலையில் தற்பொழுது தொடர்ந்து அது தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக அந்த கடற்கரையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. தற்பொழுது அது புதுவையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே 290 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல சென்னையிலிருந்தும் 290 கிலோமீட்டர் தொலைவிலும் வந்து நிலை கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து இது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளைய தினம் தெற்கு ஆந்திர மற்றும் வட தமிழக கடற்கரை அந்த கடற்கரைகளை நிலை கொள்ளும். தொடர்ந்து அது 5ஆம் தேதி முற்பகல் நோக்கி தென்மேற்கு தெற்கு ஆந்திராவை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மசூலிப்பட்டினம் எல்லோர் இடையே வந்து அது கரையை கடக்க இருக்கிறது. குறிப்பாக அது கரையை கடக்கும் பொழுது பல்வேறு இடங்களிலும் மழையானது பெய்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.